பார்த்துருப்பீங்க, எல்கேஜியில் சாதாரணமாக அன்றைக்கி ஒரு பையன், நேற்று நான் காட்டுக்குள்ளே போனேன்டா, அப்போது ஒரு சிங்கம் பக்கத்தில் வந்துச்சு, ஐயோ கடிச்சிருக்குமாடா, அதுக்கெல்லாம் பயப்படாத நான் தூண்டு எச்சி துப்புனேன், ஓடியோ வச்சு என்ன சொல்லிட்டேன் வே ஆரம்பித்தேன். நேற்று நான் காட்டுக்குள்ளே போனேன், அப்போ ரெண்டு சிங்கம் வந்துச்சு. ஆ என்ன செஞ்ச பயப்பில்லையே, நான் உன் வீட்டுக்காரன் தானே, ரேச தடை கொடுத்தேன், ஈரம் மறைஞ்சு, அது நீ துப்புனதா அப்படின்னா, அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சரிடா அப்படின்னு, அவன் செருப்பு வாங்கி அவனே அடிக்கிறது இந்த கடவுளா, இதாங்க வீடு பார்த்துக்கங்க அப்படின்னு மேலே பார்த்தேன், மேலே ஓட்டு வீடு, அன்னைக்குன்னு மழை வேற ஒழுகிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக, என்னங்க எப்படி ஒழுகுது, ஓடு மாற்றக்கூடாதா அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னார் ஓனர், இப்போ எப்படி மாற்ற முடியாத மழை வெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னா, ஏய் என்னையா ரொம்ப அகராதியானாளர் போல, இப்போ என்ன பேவா, சம்மரில் கோடை காலத்தில் அப்போ மழை வேலையா, அப்போ மாற்ற முடியாது, அப்போதுக்கு வீணா மாற்றிக்கிட்டு அப்போ தான் ஒழுகாதில்ல அப்படின்ட்டுருக்கேன். நண்பா ஒரே தலைவலியாக இருக்குடா, சும்மா நீ மட்டும் சொல்கிற உனக்கு தலைவலி, நேற்று எனக்கும் தலைவலி தான்டா, உடனே மனைவிட்ட போனேன், கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா, உடனே தலைவலி நின்றுச்சு, அப்படியா உன் மனைவி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு இருக்கான், அது செருப்படி வாங்கிருக்கு, அது அவனுக்கு கொடுப்பா ரைட்டு, உனக்குமா கொடுப்பா, தொழில் தானே கொடுப்பா, வேறு வந்து வாடகை வீட்டு போவாங்க, வாடகை வீட்டு போகிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும், ஒருத்தன் போய் கேட்டிருக்கான் இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு, அப்படிலாம் கிடைக்காதுங்க, செங்கல் சிமெண்ட் மணல்லாம் கிடைக்கும், தங்கத்திலலாம் அவ்வளோ வசதி யார் இருக்கா அப்படின்னு. இனிமே நீங்க மாத்திரை கொடுக்கும்போது கொஞ்சம் சின்ன மாத்திரையா கொடுங்க, நீங்க கொடுக்கற மாத்திரையால முழுங்க முடியலையே, உங்களுக்கு மாத்திரை கொடுக்கவே இல்லையே, இப்பதானே இவ்வளவு நேரத்துக்கு டியூப் மாத்திரை கொடுத்தீங்க, ஆனா நாசமா போனவனே, இதுல எதுடா மார்க்கு, எப்பவுமே சுத்தமா இருக்கு, வேறு வந்து வாடகை வீட்டு போவாங்க, வாடகை வீட்டு போகிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும், ஒருத்தன் போய் கேட்டிருக்கான் இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு, அப்படிலாம் கிடைக்காதுங்க, செங்கல் சிமெண்ட் மணல்லாம் கிடைக்கும், தங்கத்திலலாம் அவ்வளோ வசதி யார் இருக்கா அப்படின்னு. மேடம் அங்கே ஸ்டேஜில் பார்த்த வச்சு நீங்கள் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி இருக்கிறதே மோசமானவன் நான் தான். உள்ள கிணத்துக்குள்ள சத்தம், ஐயோ ஐயோ வந்து பார்த்தா உள்ள தமிழாசிரியர், ஐயா நீங்களா, ஆமாப்பா என்னுடைய மாணவனா, ஐயா இருங்க இருங்க நான் ஏணி எடுத்துகிட்டு வரேன், தம்பி ஏணி எடுத்துகிட்டு வாரேன் என்று சொல்லாத, அது தவறு, ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும், அதான் எதிர்காலம், உள்ளே கிடையாது, உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு, உனக்கு பாவ உதவி செய்ய நினச்சி நீ இங்கே இலக்கம் நடத்துறியான்ட்ட, இப்போ அன்னைக்கு நான் ஒரு ஆள் சொன்னார் பூங்காவில் உட்காந்து, கடந்த 5 வருஷமாக அந்த பூங்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்கண்டா அப்படின்னா, அவன் சொன்ன அவ்வளோ தூரத்தில் அவங்க வீடு இருக்குது அப்படின்னா, என்ன நினச்சிக்க 5 வருஷமாக நடத்திலே வந்துக்காரவள அப்படின்னு, எல்லோரும் வாக்கிங் போகும்போது நாயை பிடிச்சிட்டு போவோம், ஒருத்தன் 40 ரூபாய்க்கு 4 மைல் வாங்கி பிடிச்சிட்டு போனேன் காலையில் 7 மணிக்கு, அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க, என்ன வினோதமான நாளைக்கு என்னங்க 4 மைலோடு போகிறீங்க, டாக்டர் சொன்னார் உடம்பு குறையிறதுக்கு தினம் 4 மைல் நடக்கணும் அப்படின்னா, அது இந்த 4 மைல் அப்படி, அப்புறம் அவன்கிட்ட கேட்டார் தம்பி இவ்வளோ பேசுகிறே பேசாமல் பேச்சாளராக வேண்டியானே, பேசாமல் எப்படி பேச்சாளராக, அது என்ன வேண்டாம் சரி அவருக்கு மாதிரி வேர்த்து, எல்லாரையும் குரல் நல்லா இருக்குது பாடு பாடுன்றீங்க, நான் பாடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணந்தாமிங்களே, சலுக்கு சலுக்கு சரிக்கு செய்யலை சலுக்கு சலுக்கு, விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு, உனக்கு குளிர்னா எண்ணெய் எடுத்து போச்சிக்கோ, இது மகேஷ் அக்கா உங்க நாய் தானே இது, நீ காணுன்னு உங்க அம்மாக்காரி ஊர்ல இருக்கிற வீட்லலாம் தூந்துடுறா போ கருமாந்திரத்தை.